அமெரிக்க தேசத்தின் அரிசோனா என்ற இடத்தில் மிக பெரிய பாலைவனம் உள்ளது சொனாரேன் பாலைவனம் என்று அது அழைக்கப்படுகிறது இங்கே பல வகை தேன் சிட்டுக்கள் வாழ்கின்றன இதன் எடை மூன்று புள்ளி ஐந்து கிராம் மட்டுமே சில வகை தேன் சிட்டுக்கள் இருபது கிராம் எடை வரை மட்டுமே இருக்கும் இப்பறவைகள் முன்னால் பின்னால் பக்கவாட்டில் பறக்க முடியும் தலைகீழாகவும் பறக்க முடியும் ஒரே இடத்தில் பறந்து கொண்டிருக்கும் தன்மையுடையது சிறிய பூச்சிகளை உட்கொண்டாலும் பூக்களில் உறிஞ்சும் தேனையே அதிகமாக விரும்பி உட்கொள்ளும் அரிசோனா பாலைவனத்தில் கத்தாழி செடிகள் உள்ளன அவைகளுள்ள பூக்களின் தேனைத்தான் இவைகள் தேடிச் செல்லும் இதே பாலைவனத்தில் இரண்டு வகை கழுகுகள் வாழ்கின்றன ரக்கையை அடிக்காமலேயே ஒரு மணி நேரம் வரை ஆகாயத்தில் பறக்க வல்லவை செத்து நாரி போன பிணங்களைத்தான் அந்த கழுகுகள் ஆகாரமாக உட்கொள்ளும் இந்த இரண்டு விதமான பறவைகளும் எதை தேடுகின்றனவோ அதை பெற்றுக்கொள்கின்றன தேன் சிட்டு தேனை தேடி கண்டுபிடித்து அதை உட்கொள்கின்றன ஆனால் இந்த கழுகு பிணங்களை தேடி நாரி போன பிணங்களை கண்டுபிடித்து அவைகளை உட்கொள்கின்றன இவ்வுலகத்தில் நாம் தேன் நிறைந்த பூக்கள் போன்ற தேவ சித்தத்தை தெரிந்தெடுக்கலாம் அல்லது கெட்டு நாற்றமெடுக்கும் துன்மார்க்க ஜீவியத்தை தெரிந்தெடுக்கலாம் தெரிந்தெடுக்கும் உரிமை நம்மிடம் உள்ளது துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடே வாழ வேண்டும் என்று பவுல் ஆலோசனை சொல்கிறார் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு என்ற வசனத்தின்படி நாம் ஜீவனையே தெரிந்து கொள்வோமாக கர்த்தருடைய சித்தத்தை தெரிந்தெடுத்து அதன்படி செய்தால் ஆசீர்வாதமாக வாழலாம் அதன் முடிவில் நித்திய ஜீவன் உண்டு உலக காரியங்களையும் துன்மார்க்கத்தையும் தெரிந்து கொண்டால் அதன் முடிவு மரண வழிகளாக இருக்கும் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் என்று பார்க்கிறோம் நமக்கு செம்மையாக தோன்றும் வழிகள் மரண வழிகளாக மாறிவிடுகிறது ஆனால் தேவனை தெரிந்தெடுத்து அவருடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வழிகளை அவர் ஜீவனுள்ள வழியாக மாற்றுவார் ஆமேன் அலெலூயா ஜெபம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே நாங்கள் எந்த வழியை தெரிந்தெடுக்க வேண்டும் என்கிற சுய சித்தத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் நாங்கள் எங்களுக்கு செம்மையாக தோன்றுகிற வழியை தெரிந்து கொள்ளாமல் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு அவருடைய வழியாகிய ஜீவனையே தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமேன்